இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்க்குறோம். டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ங்கிற பிரின்சிபல் ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னு பார்க்குறோம். டிரான்ஸ்ஃபார்மருங்கிற நேமே என்ன மீன் பண்ணுதுன்னா வோல்டேஜை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோன்னு அர்த்தம். வோல்டேஜை ஹையாக இருக்க வோல்டேஜை ஓவாக பண்ணுவான், ஓவாக இருக்க வோல்டேஜை ஹையாக பண்ணுவான். இதுதான் அதோட மெயின் அப்ளிகேஷன். இப்போது வோல்டேஜ் ஹையிலேருந்து லோவாக மாற்றும் போதோ லோவிலேருந்து ஹையாக மாற்றும் போதோ அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் தேவைப்படுது இல்லையா? ஸோ வோல்டேஜ் ஹையிலேருந்து லோவாக மாறும் போது கரண்ட் அங்கே போயிட்டு வந்து லோவிலேருந்து ஹையாக மாறிடும். அதே மாதிரி வோல்டேஜ் லோவிலேருந்து ஹையாக மாற்றும் போது கரண்ட் ஹையிலேருந்து லோவாக மாறிடும். இது ஒரு காம்பன்சேஷன் நடக்குது. இப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பிரின்சிபல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொன்னேன். ஸோ கண்டிப்பாக இண்டக்டர் தேவைப்படுது. ரெண்டு இண்டக்டர் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இது ரெண்டு இண்டக்டர், அதாவது ரெண்டு காயில்ஸ்னு வச்சுக்கோ, காயும் இண்டக்டரும் ஒன்றா. இப்போ இந்த காயில்ஸ் வந்து ஒரு கோரில் ஃபிட் பண்ணிடுவோம். இது வந்து நான் உதாரணத்துக்கு இந்த ப்ரைமரி காயில், இது செகண்டரி காயில். இப்போ நம்ம நிறைய பேராமீட்டர்ஸோட இன்வால்வ் பண்ண போகிறோம். இப்போது ப்ரைமரி காயில் பின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவேன், செகண்டரி காயில் எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவேன். இப்போ ப்ரைமரி காயில் இருக்கிற வோல்டேஜை இஎம்எஃப் இபின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன், செகண்டரி காயில் இருக்கிற இஎம்எஃப் இஎஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ரைமரி காயில் இருக்கிற கரண்ட் ஐபி, செகண்டரி இருக்கிறது ஐஎஸ். அடுத்தது இது இன்னொரு ஃபேக்டரை டிபெண்ட் ஆகிருக்கு, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன் ப்ரைமரி அது என்பி, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன் செகண்டரி என்எஸ். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கான எல்லா ஈக்குவேஷனையும் டிரைவ் பண்ண போகிறோம். ஒன்று மூணே ஈக்குவேஷனையும் டிரைவ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ப்போம், இந்த ப்ரைமரியும் செகண்டரி ரிங் பண்ணிகிட்டு இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேமுங்குவாங்க. ஸோ ஃப்ளக்ஸ் வந்து சேமுங்கிற காரணத்தால் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் பர் டேர்ன், அதாவது ஒரு டேர்னில் இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் ப்ரைமரியும் செகண்டரியும் ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. அப்போ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? ஒரு டேர்னுக்கு தேவை, இது டோட்டல் ப்ரைமரியோட இஎம்எஃப் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸை டிவைட் பண்ணால் இண்டிவிஜுவலாக கிடைச்சிருமா? என்பி ஈக்குவல் டு இஎஸ் டிவைடட் பை என். நமக்கு ஈக்குவேஷன் எப்படி தேவைன்னா செகண்டரி வோல்டேஜ் பை ப்ரைமரி வோல்டேஜில் தேவை. அப்போ இது இந்த கிளாஸ் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இஎஸ் பை இபி ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி. இது ஒரு ஈக்குவேஷன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது என்னென்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் காம்பன்சேஷன் நடக்குதுன்னு சொன்னேன். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டோட்டல் இன்புட் பவர் ஈக்குவல் டு அவுட்புட் பவராக இருக்கும். இது எப்போனா ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, ஆனால் மோஸ்ட்லி ஐடியலாக இருக்காது. ஆனால் நம்ம அசம்ஷனுக்கு இப்படி எடுத்துக்கோம். இன்புட் பவர்னால் என்ன பண்ணுவா? விஐ. இப்போ அதை இங்கே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவா? இன்புட் பவர்னா இபி ஐபி ஈக்குவல் டு இஎஸ் ஐஎஸ். இது வந்து நம்ம எப்படி இஎஸ் பை இபி ஃபார்முலா எடுக்கணும்னு சொன்னேன்னா செகண்டரி பை ப்ரைமரி இஎஸ் பை இபி ஈக்குவல் டு ஐபி பை ஐஎஸ். இங்கேயும் இஎஸ் பை இபிக்கு ஃபார்முலா இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டையும் வச்சு சிங்கிளாக ஒரே ஈக்குவேஷனாக இருக்குது, இஎஸ் பை இபி ஈக்குவல் டு ஐபி பை ஐஎஸ் ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி. இது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நிறைய இருக்கா, இதை சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ண ஒரு ஃபேக்டர் தேவையா? இதுதான் இந்த கே. இந்த கேங்கிறது டிரான்ஸ்ஃபார்மர் ரேசியோ அப்படிம்பாங்க. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் டூ டைப்ஸ்ன்னு சொல்கிறோம். என்னென்னா ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜாக மாற்றினோன்னா ஹை வந்து லோவாக மாறிடும், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இது லோ வோல்டேஜ் ஹையாக மாற்றணும்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ இது ரெண்டுக்கும் இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று சிம்பிள், லோ வோல்டேஜாக ஹை வோல்டேஜாக மாற்றுதுன்னா என்ன அர்த்தம்? ப்ரைமரியில் இருக்க வோல்டேஜோட செகண்டரியில் அதிகமாக்குன்னு அர்த்தம். அப்போது இஎஸ் கிரேட்டர் தென் இபியாக இருக்கும், மேலே இருக்கிற டெம்பரேச்சர் இருக்கிறதோட அதிகமாகும். அதே மாதிரி தான் ஐபி கிரேட்டர் தென் ஐஎஸ். அப்போ என்ன, கரண்ட்டு வந்து ப்ரைமரியில் அதிகமாக இருக்கும், செகண்டரியில் கம்மியாக இருக்கும். அப்போ தானே வோல்டேஜ் லோவிலேருந்து ஹையாக மாதிரி இருக்கும் ஸ்டெப் அப்புக்கு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன் செகண்டரி ப்ரைமரியை விட அதிகமாகும். இதெல்லாம் ஸ்டெப் அப்புக்கான கண்டிஷன்ஸ். ஸ்டெப் அப் என்னன்னு சொன்னேன், ஸ்டெப் அப் நான் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறேன், இஎஸ் கிரேட்டர் தென் இபி. ஒன்று இல்லை, கீ மேலே கீ வைக்கிறத விட அதிகமாகும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஈக்குவேஷன் இருக்குது, ஐபி கிரேட்டர் தென் ஐஎஸ் இல்லை என்எஸ் கிரேட்டர் தென் என்பி. நம்ம பார்த்தோம் நியூமேட்டர் டினாமினேட்டரை விட அதிகமாக இருக்குது. அப்போது இந்த ஃபேக்டர் எப்பயுமே கே ஒன்றை விட அதிகமாக தானே இருக்கும். கே டிரான்ஸ்ஃபார்மர் ரேசியோ கிரேட்டர் தென் ஒன் ஆகும். இதே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னா அதே மாதிரி தான், கீழே இருக்கிறது தான் மேலே இருக்கிறத விட அதிகமாக இருக்கும், இபி கிரேட்டர் தென் இஎஸ் ஐஎஸ் கிரேட்டர் தென் ஐபி என்
P greater than L S. அப்போ K என்னவா இருக்கும்? நியூமேட்டரோட டினாமினேட்டர் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக டெசிமல் பாயிண்ட்டு தான் இருக்கும். கே லெஸ் தென் ஒன். இப்போ தான் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்த்தோம். டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு பார்ப்போம். எஃபிஷியன்சிங்கிறத வளர்க்கும் போது இந்த பெர்சன்டேஜ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதோட பெர்சன்டேஜ் போட்டுக்கிட்டோம்னா எஃபிஷியன்சி பெர்சன்டேஜ்னு இருக்கும். இது என்னன்னா அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். அவுட்புட் பவர் இன்புட் பவர் தான் நமக்கு ஃபார்முலா தெரியுமே ஆல்ரெடி. இஎஃப்ஐஎஸ் டிவைடட் பை இபிஐபி. இது ஒரு ஐடியல் கேஸுக்கு ரெண்டுமே ஈக்குவல்னு நாங்கள் பார்த்தேன். ஸோ ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேலையும் கீழே சேம். அப்போது எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 அல்லது எஃபிஷியன்சி பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு 100%. ஆனால் ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மரில் எப்பயுமே லெஸ் தென் 100%ஆக தான் இருக்கும் எஃபிஷியன்சி. ஏன் இந்த லெஸ் தென் எஃபிஷியன்சி 100%ஆக இருக்குது காரணம் என்னென்னா லாசஸ் அக்கர் ஆகுது. இந்த லாசஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் லாசஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் மேஜர் லாசஸ் ஹிஸ்டரிசிஸ் லாஸ், காப்பர் லாஸ், ஃப்ளக்ஸ் லாஸ், அப்புறம் எடி கரண்ட் லாஸ். இந்த கொஸ்டின் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது என்னென்ன லாசஸ் எதனால் அக்கர் ஆகுது, அதை எப்படி சால்வ் பண்ணாங்கிறது இந்த சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன லாஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஹிஸ்டரிசிஸ் லாஸ் இது எதனால் நடக்குதுன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற கோர் வந்து ரிப்பீட்டடாக மேக்னடைஸ் ஆகி டிமேக்னடைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் பவர் லாஸ் நடக்கும். இந்த லாசஸை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா நியூ மெட்டல் மெட்டல் யூஸ் பண்ணுவோம் கோருக்காக. இது இந்த நியூ மெட்டல் எப்படி இருக்குன்னா ஹிஸ்டரிசிஸ் லாஸ் கம்மியாக கொடுக்குற மாதிரி ஒரு மெட்டல் தான் நியூ மெட்டல். இப்போ ஹிஸ்டரிசிஸ் லாஸ் பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது பார்த்தோன்னா காப்பர் லாஸ். காப்பர் லாஸ் என்னென்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் இயற்கையாகவே அந்த கோர் தான் அந்த காயில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸோ கோர் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் காரணமாக நமக்கு ஹீட்டை டிசிபேட் ஆகும். ஸோ இந்த எஃபெக்ட் பேர் ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சிம்பிள், லெஸ் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் எதுனாலும் உங்களுக்கு பெட்டராக சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. தென் ஃப்ளக்ஸ் லாஸ். ஃப்ளக்ஸ் லாஸ்னா என்னென்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம் ப்ரைமரி காயிலையும் செகண்டரி காயிலையும் லிங்க் பண்ணுறது சேம் ஃப்ளக்ஸ் தான். ஆனால் அது பெர்ஃபெக்டாக லிங்க் ஆகிருக்காது. எப்பயுமே ஒரு இம்பர்ஃபெக்ட் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் தான் மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு செல் டைப் கோர் யூஸ் பண்ணோன்னா போதும். தென் எடி கரண்ட் லாஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான லாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதையோட இன்னொரு நேம் அயன் லாஸ்ம்பாங்க. எடி கரண்ட் லாஸ் எதனால் நடக்குதுன்னா எடி கரண்ட்டாக நடக்குது. எடி கரண்ட்னா என்ன தெரியுமா, ஒரு கண்டக்டரில் நம்ம கரண்ட்டை ஃப்ளோ பண்ணும்போது அந்த கண்டக்டருக்குள்ள சர்க்கிள் சர்க்கிளாக கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், கான்சன்ட்ரேட் சர்க்கிள்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட்டு பேர் தான் எடி கரண்ட். அது வந்து எக்ஸ்டர்னல் கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். ஸோ இதனால் லாஸ் நடக்குது. இந்த எடி கரண்ட்டை ரிமூவ் பண்ண கண்டக்டர்ஸில் ஹோல் போடுவாங்க. இது நமக்கு ப்ராக்டிக்கலி கொஞ்சம் டிஃபிகல்ட். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ஒரே சிங்கிள் கண்டக்டராக வைக்கிறதுக்கு பதிலாக நிறைய இண்டிவிஜுவல் சீட்டாக வச்சு அதை லேமினேட் பண்ணோன்னா ப்ராப்ளம்ஸ் ஆகுது. ஸோ இதை சால்வ் பண்ண லேமினேட்டட் கோர் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்தனாலும் மெயின் லாஸஸ் இதை தவிர ஒரு மைனர் லாஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் நடக்கும் எங்கள் கோரில், அதாவது ப்ரைமரி செகண்டரி லிங்க் பண்ண போகிற ஒரு வைப்ரேஷன் வந்துட்டே இருக்கும். அந்த வைப்ரேஷன் காரணமாக சவுண்டாக லாஸ் எமிட் ஆகும், அதான் சவுண்ட் லாஸ். அவங்க தான் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற லாஸஸ். தேங்க்யூ.